அனைவருக்கும் அஸ்ட்ரோ சடையப்பாவின் வணக்கங்கள். நாம் இன்றைய பதிவில் சகடதோஷம் என்ற ஒரு வகைகளில் கல்யாண சகடதோஷம் அப்படிங்கிற ஒரு புதிய வகையான விஷயத்தை தான் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சகடதோஷம் என்றால் என்ன என்பது ஏறக்குறைய இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும். அந்த சகட யோகமே அல்லது வந்து சகட தோஷமே எப்படி ஒருவருக்கு கல்யாண சகட யோகமாக செயல்படும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ கல்யாணம் அப்படின்னால் வந்து நம்ம என்ன நல்ல குணம் இல்லை அப்படிங்கிறோம். கல்யாணம் என்றால் குணம் என்று அர்த்தம். முத சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தர் வந்து நல்ல கல்யாண குணம் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். கல்யாணம் என்றால் திருமணம் என்பது ஒரு வகை. அதே கல்யாணத்தை சொல்லும் போது மிக நல்ல குணங்களை உள்ளவர் என்றும் மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர் என்றும் பொருள். அதுபோலதான் இந்த சகடதோஷ அமைப்பு கல்யாண சகடதோஷமாக சுப பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல வந்து சகடதோஷம்னா என்னன்னு நாம தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் வந்து கல்யாண சகடதோஷம்னா என்ன, இவர்கள் எந்த மாதிரியான சுப பலனை தருவார்கள் அப்படிங்கிறத பற்றி மிக விரிவாக இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா குரு சந்திரனுடைய பேராற்றல் நமக்கு எவ்வாறு உதவி புரிகிறது அப்படிங்கிறது இந்த பதிவில் உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். நமது சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஒன் பெல்லை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நாம் கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே பாரம்பரிய ஜோதிட ரீதியாக முழுக்க முழுக்க அனுபவத்தில் வெற்றி பெற்ற, அனுபவத்தில் ஒத்து வரக்கூடிய, அனுபவத்தில் 100% சரியாக இருக்கக்கூடிய விதிகளை மட்டுமே நாம் அது சேனலின் யூடியூப் சேனலில் பதிவுகளாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று கல்யாண சகடதோஷம் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு ஜாதகம் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தோஷங்களோ யோகங்களோ எப்படியாவது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எண்ணற்ற தோஷங்களும் எண்ணற்ற யோகங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் சகடதோஷம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனுக்கு 6-8-12 குரு இருப்பதும் குருவுக்கு 6-8-12 சந்திரன் இருப்பது. அப்போ வந்து இந்த சந்திரனும் குருவும் 6-8-12 இருந்தால் இது சகடதோஷம் என்பது பொது விதி. இந்த சகடதோஷம் என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் திடீர் ஏற்றங்களையும் திடீர் இறக்கங்களையும் மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டேன்னு இருக்கும். மனது வந்து ஒரு சஞ்சலப்பட்டுக்கிட்டேன்னு இருக்கும். ஒரு முடிவு எடுப்பதில் ஒரு தெளிவு இல்லாமல் இருப்போம். நல்ல ஒரு வெற்றியாளராக இருப்பார், ஆனால் சரியான நேரத்துக்கு சரியான ஒரு விஷயத்தில் கோட்டை விட்டுருவார். ஏன்னா அந்த மனம் சஞ்சலம். அதேமாதிரி நல்ல ஒரு பணத்தில் வந்து புரளக்கூடிய நபர்கள் கூட மிகப்பெரிய அமௌண்ட்டில் வந்து ஏமாந்துருவார். சின்ன சின்ன அமௌண்ட்டில் ரொம்ப கரெக்டாக கணக்கு பார்த்து வாங்கக்கூடிய நபராக இருப்பார். ஆனால் ஒரு மிக எளிய சிறிய கவனக்குறைவால் பெரும் இழப்பீடுகளை சந்திக்கக்கூடிய தன்மை எல்லாமே இந்த சகடதோஷம் தரும். அப்போ இந்த சகடதோஷம் எப்படி கல்யாண சகடதோஷமாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்ரன் இந்த இரண்டு கிரகங்கள் இந்த கல்யாண சகடதோஷத்திற்கு உதவி புரியுது. அதே சமயத்தில் சகடதோஷம் பெற்றிருக்கக்கூடிய குருவோ சந்திரனோ ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ, யாராவது ஒருவர் ஆட்சியாக இருந்தாலும் அல்லது யாராவது ஒருவர் உச்சமாக இருந்தாலும் கூட அது கல்யாண சகடதோஷம். இரண்டுமே வந்து ஒரு ஆட்சி உச்சத்தில் இருந்துச்சா இன்னமும் வந்து அந்த கல்யாண சகடதோஷங்கிறது வந்து டாப் லெவலில் இருக்கக்கூடியது. அதை சகட என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்த தேவையில்லை அப்படிங்கிறாங்க நம்ம முன்னோர்கள். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம்னு வந்து சந்திரன் இருக்கிறதா வச்சுக்கோங்க, தனுசில் வந்து குரு பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்ன சொல்லுவான், சகடதோஷம். ஆனால் இவர்கள் ரெண்டு பேருமே ஆட்சி நிலையில் இருக்கிறாங்க. அப்போ வந்து இது கல்யாண சகடதோஷம் ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்தில் வந்து சந்திர பகவான் உச்சம் பெற்று இதே தனுசில் வந்து
குரு பகவான் ஆட்சியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்னா இதுவும் கல்யாண சகடதோஷம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, பௌர்ணமி சந்திரனாக இருந்து, பௌர்ணமி சந்திரனாக இருந்து உடன் சுக்கிரன் இருக்க குரு பகவான் 6-8-12 இருந்தாக்கு இதுவும் கல்யாண சகட யோகம். இன்னொரு வகை பாருங்க, 6-8-12 குருவும் சந்திரனும் இருந்து குருவுடன் செவ்வாய் சேர்ந்தால் அதுவும் கல்யாண தோஷம், கல்யாண சகட தோஷம். இதை வந்து கல்யாண சகட தோஷம் சொல்றதை விட கல்யாண சகட யோகம்னு சொல்லணும். யோகம் என்றால் பெறுதல்னு அர்த்தம், தோஷம் என்றால் அனுபவித்தல்னு அர்த்தம். அப்ப பெறுவதற்கும் அனுபவிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பாக்கியங்கள் நமக்கு கூட இருந்தாதான் பெற முடியும். அனுபவங்கிறது நல்லதோ கெட்டதோ நம்ம அனுபவித்து ஆக வேண்டியதுதான் தோஷம். அப்ப வந்து இந்த யோக பலன், கல்யாண சகட யோகம் எவ்வாறு நமக்கு பலன் தரும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப இந்த விதிகளை மீண்டும் ஒரு தடவை வந்து ரொம்ப சுருக்கமா வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். முதலில் குருவோ சந்திரனோ 6-12 இருப்பது சகடதோஷம். இவர்கள் யாராவது ஒருவர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருப்பதும் அந்த கல்யாண சகடதோஷ அமைப்பை பெறுகிறார்கள். அதற்கடுத்து செவ்வாய் குருவுடன் சேர்ந்து சகடதோஷத்தில் இருந்தாலும் அது சகட யோகமாக, கல்யாண சகட யோகமாக மாறும். சகடதோஷத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பௌர்ணமி சந்திரனாக இருந்து சுக்கரனுடன் இணையும் போது கல்யாண சகட யோகமாக மாறும். இன்னொரு விஷயம், இந்த சந்திரனும் குருவும் பரிவர்த்தனையில் இருந்தாலும் அதுவும் வந்து சகடதோஷம், ஆனால் கல்யாண சகட யோகம். அப்ப வந்து இந்த கல்யாண சகட யோகம் என்ன பலனை தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும். முதல்ல வந்து இந்த கல்யாணம் என்ற வார்த்தையினுடைய லிங்கே ஒரு திருமணம் மூலமோ அல்லது நல்ல குணங்களவோ பெறக்கூடிய ஒரு அமைப்புன்னு அர்த்தம். அப்ப வந்து இந்த கல்யாண சகட யோகம், முதலில் அந்த ஜாதகர் ஒரு பெண்ணை திருமணம் பண்ண பிறகு அவருடைய வாழ்க்கை தரம் மிக வெகுவாக நல்ல மாற்றங்களை கொடுத்து பொருளாதாரத்தில் பெரும் உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த கல்யாண சகட யோகம் கொடுக்கும். ரெண்டாவது, தாயினுடைய சொத்து சுகங்கள், தாயினுடைய அன்பு அரவணைப்பு, தாயினுடைய ஒரு நகை அல்லது வந்து அவருடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து இவர் கேட்காமலே இவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும். மற்றது வந்து பூர்வீகம். அந்த பூர்வீகம் எவ்வளவோ பிரச்சனையில் இருந்தாலும் கூட அந்த பூர்வீக இடத்தில் இவர் போய் அந்த பூர்வீக சம்பந்தமா சில விஷயங்கள் பேசினாலே அது வந்து சுமூகமாக முடிவது மட்டுமல்ல இவருக்கு சாதகமாக அமையும். அல்லது வந்து பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், சொத்து சுகங்களில் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு கோர்ட்டு கேஸா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து இவர் இன்குளூடாகி இவர் வந்து தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கும் போது இவருக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையை வந்து கொடுக்கும். இதே கல்யாண சகடதோஷ யோகம் வந்து இன்னொரு பெரிய பிரபல யோகத்தை கொடுக்கும். அதாவது வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டன் சில பத்திரங்களோ அல்லது வந்து சில நகைகளோ யாருக்கும் தெரியாமல் புதைத்து வைத்திருப்பார்கள். பாரம்பரியமான வீடு அப்படின்னு நம்ம இருந்துச்சு அப்படின்னா பரன் மேல கூட போட்டு வச்சிருக்கலாம், அல்லது பூமிக்கடியில் கூட புதைச்சு வச்சிருக்கலாம். அது போன்ற பொருள்கள் இந்த கல்யாண சகட யோகம் உள்ள நபர்களுக்கு தான் கிடைக்கும்னு இருக்கு. அந்த வாரிசுதாரர், அது தன்னுடைய தாத்தா பாட்டி ஒரு மறைத்து வைத்திருக்கக்கூடிய பொருள்கள் கூட அவர்களுக்கு பின் இவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும். ஒரு சாதாரண நம்ம வந்து உபயோகம் இல்லாத பொருள்னு சொல்லி அதை ஒரு மூலையில வந்து போட்டு வச்சிருப்பாங்க, ஆனா அந்த பொருளை இவர் வந்து உடைத்தோ அல்லது வந்து அது ஏதாவது பூட்டி இருந்தா சாவி போட்டு திறந்து பார்க்கும்போது இவருக்காகவே அவர்கள் வந்து மறைத்து வைத்ததாக உணரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடியதான் கல்யாண சகடதோஷம். அப்ப வந்து இந்த கல்யாண சகடதோஷத்தை அத யோகமாக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த யோக அமைப்பில் இருக்கும் காரணத்தால் அது யோகமா தோஷமா என்பதை தெளிவாக அறிந்து கொள்வதற்கு குருவுக்கு சந்திரன் 6-12 இருந்தாலும் யாரோ ஒருவர் ஆட்சி உச்சமாக இருக்கும் பட்சத்திலும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை ஆகும் பட்சத்தில் குருவுடன் செவ்வாய் சேர்ந்தாலும் அதற்கடுத்து சந்திரனுடன் வளர்பிறை சந்திரனாயி சுக்கிரன் சேர்ந்தாலும் கல்யாண சகட யோகம். அப்ப வந்து எவ்வளவு பெரிய யோகம் பாருங்க. அதாவது வந்து சகட என்றால்
மேலும் கீழும் போய் வருவது, சரிங்களா? அப்ப வந்து வாழ்க்கை என்பது ஒரு வட்டம், அது வந்து ஒரு ரவுண்ட்ல போய்கிட்டு இருக்கு. அந்த ரவுண்ட்ல போயிட்டு வரக்கூடிய திருப்பு முனைகள் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய மாற்றங்களையும், பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதான் கல்யாண சகட யோகம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்ட்ரோ சடைப்பா. நன்றி, வணக்கம்.